ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 8.1 கொஸ்டின் நம்பர் 3லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ஏரியாவை ஃபைண்ட் பண்ணி என்ன ஆன்சர் அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏரியா லையிங் இன் த ஃபஸ்ட் குவாட்ரண்ட் அண்ட் பவுண்டட் பை த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. சர்க்கிள் ஈக்குவேஷன் என்ன கண்ணா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், இதுதான் சர்க்கிளோட ஈக்குவேஷன். அண்ட் த லைன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 2, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் லைன்ஸுடைய பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஏரியாவோட ரீஜன் என்னவாக இருக்கும்? இப்போ சொல்யூஷனில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஏரியா எப்படி இருக்கணும்? ஏரியா ஆஃப் ரீஜன், சரிங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இன்டகிரல் ஓவர் பாயிண்ட் என்னமா கொடுத்துருக்காங்க, 0 to 2. இந்த 0 to 2 எதோட பாயிண்ட்டு, எக்ஸுடைய பாயிண்ட். அப்போ 0 to 2னா வி ஹாவ் டு இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதாவது டிஎக்ஸால் இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போ உள்ளே என்ன வரும், ஒய். டிஎக்ஸால் இன்டகிரேட் பண்ணால் உள்ள ஒய் வரும். டிஒய்யோட பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா உள்ள எக்ஸ் வரும். இவ்வளோதான் கான்செப்ட். சரி, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு டயக்ராமில் சர்க்கிள் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், இது சர்க்கிள், இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட பாயிண்ட் 0 to 2. அப்போ இந்த பாயிண்ட் எங்கே இருக்கும், எக்ஸோட பாயிண்ட் 0, 0, இங்கே 2, 0. ஏன்னா எக்ஸ் கமா ஒய்ல 2, 0 இந்த மாடலில் இருக்கும், சரிங்களா? ஸோ பாயிண்ட் எப்படி இருக்கும், இங்கே 2, 0, ரைட்டுங்களா? 0 to 2, 0. இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் பாயிண்ட் இருந்தால் நம்ம ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ இங்கே ஒய் இருக்குமா, இந்த ஒய்யை எதுலேருந்து கண்டுபிடிப்பீங்க, கிவன் ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிக்கணும். அப்போ கிவன் என்னமா கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இதுலேருந்து இந்த ஒய் ஸ்கொயர் இங்கிட்டு வச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா 4 - x² வருங்களா? அப்போ y ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இந்த 4 எப்படி நான் எழுத போகிறேன்னா, 2² - x² எழுதிக்கலாங்களா? ரைட், இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது ஏரியா ஈக்குவல் டு, நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியா ஈக்குவல் டு இன்டகிரல் ஓவர் 0 to 2 y dx. yக்கு பதிலாக என்ன போடுவீங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2² - x² இன்ட்டு டிஎக்ஸ். ஃபார்முலா ஞாபகத்தில் வருதா, சரிங்களா? என்ன ஃபார்முலா ஞாபகத்தில் வரணும், வி நோ தேட் இன்டகல் ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² - x² இன்ட்டு டிஎக்ஸ். ஃபார்முலா நிறைய நடத்திருக்கேன், ஸோ இதோடைய ஃபார்முலா சொல்லுங்க, x/2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² - x² பிளஸ் a² / 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/2, சரிங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் ஏக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 2 போட போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் போடுங்க, என்ன வரும், x/2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² - 2² - 4, 4 - x² பிளஸ் a² - 4/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/2. கிளியராக கண்ணா, இதோடைய லிமிட் பாயிண்ட் 0 to 2, புரிஞ்சுங்களா? இதோட லிமிட் பாயிண்ட் 0 to 2. இப்போ இந்த 0 to 2வை நம்ம அப்ளை பண்ணி இதோடைய வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போகிறோம், ரைட்டுங்களா கண்ணா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மொதல் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இங்கே 2 கேன்சல் பண்ணிச்சுன்னா மேலே 2, சரிங்களா? மொதல் 2 அப்ளை பண்ணுங்க எக்ஸுக்கு பதிலாக, இங்கே என்ன வரும், 2/2 √ 4 - 2² - 4 - 4 பிளஸ் இங்கே 2 இருக்கு, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2/2. இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 0 போட போகிறோம். 0/2னா இந்த டேர்ம் 0, 0 × anything 0 பிளஸ் 2 × சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0/2னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0. கிளியராக கண்ணா? ஸோ இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0வோட வேல்யூ என்ன, 0. ஸோ மிச்சம் ரிமைனிங் இங்கே 2 கேன்சல் ஆயிரும், 4 - 4 = 0. ஸோ இந்த டேர்ம் எல்லாமே என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இங்கே என்ன இருக்கும், 2 × சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1, 2/2னா 1, ரைட்டுங்களா? மைனஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0. கிளியராக கண்ணா?
சோ ஒன்னுக்கு பதிலா நம்ம என்ன போடலாம், பை பை டூ போடலாமா? அப்ப டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் பை பை டூ மைனஸ் டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஜீரோக்கு பதிலா சைன் ஜீரோ. இப்ப இங்க சைன் இன்வர்ஸ் கேன்சல், இங்க சைன் இன்வர்ஸ் கேன்சல், டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ. அப்ப இங்க என்ன வரும், டூ இன்ட்டு பை பை டூ, டூ இன்ட்டு பை பை டூ ஈக்குவல் டு பை ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்ப ஆன்சர்ல பாருங்க, ஏபிசிடியில என்ன ஆன்சர் வந்திருக்கு பாருங்க, இது கரெக்ட் ஆன்சர் கேப் ஏ, ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நீங்க கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் குவஸ்டின் நம்பர் த்ரீ கண்ணா. புரிஞ்சுங்களா, ரொம்ப ஈஸியான குவஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம குவஸ்டின் நம்பர் ஃபோர் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்மா குவஸ்டின் நம்பர் ஃபோர் பார்க்க போறோம். குவஸ்டின் நம்பர் ஃபோர்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் த ரீஜன் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பவுண்டட் பை த கர்வ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ். இந்த ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் என்ன மாடல் இருக்கு, போன சம் வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. இது வந்து என்ன ஈக்குவேஷனாக இருக்கு, என்ன ஞாபகத்தில் சொல்லுங்க பார்ப்போம், பேராபோலாவா எலிப்ஸானு, எலிப்ஸ் ஈக்குவேஷன்ல இருக்கு. ஏன்னா எலிப்ஸ் ஈக்குவேஷன் தான் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ். புரியுதுங்களா, அப்போ எலிப்ஸோட ஈக்குவேஷன் ஃபார்மேட் டயக்ராம் எப்படிமா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் எலிப்ஸ். சரிங்களா, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் உடைய டயக்ராம் இப்படி இருக்கும், ரைட்டுங்களா? ஏன்னா டயக்ராம் தான் முக்கியம். இதில் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ரைட்டுங்களா? நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இது வந்து ஜீரோ கமா ஜீரோ பாயிண்ட், ரைட்டுங்களா? இங்கே அந்த லைன் y ஈக்குவல் டு த்ரீ, ஒய் ஈக்குவல் டு த்ரீனா இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஏரியாவை தான் அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த ஏரியா, இங்கே வந்து y ஈக்குவல் டு த்ரீன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜீரோ டு த்ரீ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனோட ஈக்குவேஷனை தான் நம்ம ஏரியாவை தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். கிளியராக கண்ணா, அப்போ கொடுத்துருக்க பாயிண்ட் எதில் கொடுத்துருக்காங்க, ஒய்யில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் த ரீஜன் எப்படி இருக்கும், ஏரியா ஆஃப் த ரீஜன் எப்படி எப்படி கண்ணா இருக்கும், ஏரியா ஆஃப் த ரீஜன் ஈக்குவல் டு இன்டகிரல் ஓவர் ஒய்யோட பாயிண்ட் என்ன, ஜீரோ டு த்ரீ, ஜீரோ டு த்ரீ. இது ஒய்யோட பாயிண்ட்னால டிஒய், அப்போ உள்ள என்ன இருக்கும், எக்ஸ் இருக்கும். இங்கே டிஒய் இருந்தால் எக்ஸ், இங்கே டிஎக்ஸ் இருந்தால் ஒய். கிளியராக கண்ணா, இப்போ நான் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸை எதுலேருந்து கண்டுபிடிப்பீங்க, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கணும். அப்போ கிவன் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ், அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஃபோர்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஃபோர், இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்னாகும், தேர் ஃபோர் ஏரியா ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் ஜீரோ டு த்ரீ, எக்ஸுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஃபோர் இன்ட்டு டிஒய். இதில் ஒன் பை ஃபோர் வெளியே எடுத்துடலாமா, ஒன் பை ஃபோர் வெளியே வச்சுக்கோங்க. ஒய் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஒய் க்யூப் டிவைடட் பை த்ரீ, லிமிட் பாயிண்ட் ஜீரோ டு த்ரீ. இப்போ இந்த த்ரீயை மட்டும் வெளியே வச்சுக்கோங்க, ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல், அப்போ என்ன வந்துடும், ஒன் பை டுவெல். இப்போ அப்பர் லிமிட் த்ரீ போடுங்கப்பா, த்ரீ க்யூப், ரைட்டுங்களா? த்ரீ க்யூப்னா எவ்வளவு, த்ரீ க்யூப்னா டுவெண்ட்டி செவன், மைனஸ் ஜீரோ க்யூப்னா ஜீரோ, த்ரீ க்யூப்னா த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ, த்ரீ த்ரீ சார் நைன், நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன். அப்போ எனக்கு இங்கே என்ன வந்துடும், டுவெண்ட்டி செவன் டிவைடட் பை டுவெல்னு கிடைக்கும். ஸோ இதை த்ரீ டேபிளால் கேன்சல் பண்ணலாமா, த்ரீ நைன் சார் டுவெண்ட்டி செவன், த்ரீ ஃபோர் சார் டுவெல். அப்போ ஆன்சர் இஸ் நைன் பை ஃபோர் ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா, ஸ்கொயர் யூனிட். இது எங்கே ஆன்சரில் இருக்கு பாருங்க, புக்கில் பி ஆப்ஷனில் இருக்கு பாருங்க, பீன்றது தான், பி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஃபார் குவஸ்டின் நம்பர் ஃபோர். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.